இன்றைய அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கமாக சகோதரர் எம் கே எம் நியமித்துள்ள அவர்கள் காத்து கொள்வார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي حسن إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. போதையற்ற நிக்கொல்லியை நோக்கி என்ற தொனிப்பொருளில் பழகியதோடு இஸ்லாமிய முன்மாதிரி கிராமம் என்ற பூர்ண நோக்கத்தோடு ஏற்பட்டு வரும் நிக்கொல்லை ஜாமியலங்கம் ஜும்மா மஸ்ஜிதின் கத்தாரில் இயங்கி வரும் அம்பான் அமைப்பும் ஐக்கிய அமெரிக்காவில் இயங்கி வரும் அம்பான் அமைப்பும் சேர்ந்த அனுசரணையில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக அமையும் என்பதை உங்கள் அனைவருக்கும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி என்றால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரங்களிலும் ஒவ்வொரு அமர்வுகளாக இருக்கிறார்கள். இப்போதைக்கு நாங்கள் 10 வாரங்களுக்கு 10 கிழமைகளுக்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். இதன் பிரதானமான நோக்கம் நிக்கொல்லி ஒரு போதைப் பொருள் அற்ற போதை பாவனை அற்ற ஒரு தூய்மையான கிராமமாக ஒரு தூய்மையான சமூகமாக எங்கள் சமூகம் உருவாக வேண்டும். அதன் ஊடாகவும் எமது கிராமம் ஒரு அழகான முன்மாதிரியான கிராமமாக உருவாக வேண்டும் என்பதாகும். அந்த வகையில் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் செய்யும் இந்த நிகழ்ச்சி போதைப் பொருள் பாவனை அடிமைப்பட்டவர்களை அடையாளம் காட்டுவதோ அல்லது போதைக்கு பழக்கம் இல்லாதவர்களை போதைக்கு இட்டுச் செல்வதோ அல்ல. இரண்டு விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஒன்று, எமது சமூகத்தில் போதை ஒரு நோயாக இருந்தால் அந்த நோய் எம்மிலிருந்து இல்லாமல் போக வேண்டும், அதற்கான மருந்தாக இது அமைய வேண்டும். இரண்டு, போதை என்ற அந்த ஒரு கீழ்த்தனமான அந்த செயல் எங்களில் இல்லாமல் இருந்தால் அது எப்போதுமே எங்களில் உருவாகக்கூடாது என்ற முற்பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றும் எங்களில் இருக்க வேண்டும். எங்களது பிள்ளையில் எங்களில் அந்த பாவனை இல்லை என்று எங்களால் ஒதுங்கிவிட முடியாது. முற்காப்பு நடவடிக்கையாகவும் எங்களில் இந்த செயலமர்வுகள் நடைபெறும். அந்த வகையில் இன்றைய இந்த நாளை வளமாக கருதி வளவாளராக எங்களுக்கு இங்கு வருகிறிருந்திருக்கக்கூடிய எங்களது வளவாளர் இலங்கையின் சமூக சேவைகள் அமைக்கும் பிறப்பல உளவள ஆலோசகரும் அக்கறைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் உளவள ஆலோசகரும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலோசனை வழிகாட்டலும் வழிகாட்டல் செய்வகருமான நாங்கள் எல்லோரும் வானொலிகளில் அடிக்கடி கேட்டிருக்கும் அந்த ஒரு வளமும் தான் இவர்கள் மனோஸ் அபுபக்கர். இவரது கருத்தரங்குகள் செயலமர்வுகள் அடிக்கடி எங்களது இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். எங்களது பிள்ளைகள் வளர்ப்பில் எவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும், சமூகம் எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த வானொலிகளில் கேட்கக்கூடிய அந்த குரலை நாங்கள் இன்று நேரடியாக கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். நாங்களும் பாக்கியமாக கருதுகின்றோம். நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு நீங்கள் இங்கு வருகிறிருந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்வதற்காக வேண்டி எங்களது உதவாத மதிப்புக்குரிய மனோஸ் அபுபக்கர் அவர்களுக்கு நான் ஒளிவாங்கியை கையளிக்கின்றேன். அலைஹி வஸல்லம்.
ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي اشرح لي صدري سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم لا سهل الا ما جعلته سهلا وانت تجعل المسلمين داخل الصلاه ذلك كل من ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஊரினுடைய சமூக சேவை அமைப்பினுடைய மதிப்புக்குரிய அங்கத்தவர்களே, இந்த ஊரினுடைய ஜும்மா பள்ளிவாசலுடைய மதிப்புக்குரிய நம்பிக்கையாளர்களே, இந்த நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்கும் மதிப்புக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காரிக்கான சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நாட்களிலே மிகவும் விசேடமான ஜௌமுல் ஜும்மா, ஜும்மாவுடைய தினத்திலே பகல் பொழுதிலே நாங்கள் சந்திக்கிறோம். அல்லாஹு தஆலா நாங்கள் இங்கே கழிக்கின்ற இந்த பொழுதுகளை எங்களுடைய நாளை மீசானுல் ஹசனாத்திலே ஒரு பாரமான அமலாக அல்லாஹு தஆலா மாற்றி தர வேண்டும் என்று ஆரம்பத்திலே பிரார்த்தித்தார்கள். எந்த விடயத்தை கேட்கின்றோமோ பேசுகின்றோமோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் இன்று பேசியிருக்கின்ற மிக முக்கியமான விடயம் இந்த நாட்டிலே ஒரு பேர்னிங் இஷ்யூவாக இருக்கின்ற பற்றி இருக்கின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு பிரச்சனையை பற்றி தான் நானும் நீங்களும் இன்று பேசியிருக்கேன். குறிப்பாக இது இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை, பெரும்பான்மை அல்லது நகரம், கிராமம், செல்வந்த ஏழை, படித்தவன் படிக்காதவன் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் இந்த பிரச்சினை எல்லா தரப்பை, எல்லா மட்டத்தினரையும், எல்லா இனத்தவர்களையும், எல்லா ஜமாத்து சார்ந்தவர்களையும் இது பாதித்திருக்கின்ற ஒரு விடயமாக அது மாறியிருக்கு. கிராமம், நகரம், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், சிங்களவர், தமிழர், முஸ்லீம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லா சமூகத்திலும் குறையோடி போயிருக்கின்ற ஒரு பிரச்சனையாக அந்த போதை வசதி பாவனை மாறியிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு அல்லது இதனை இல்லாமல் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் அரசு ரீதியாக, சமுதாய ரீதியாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த நடவடிக்கைகள் எல்லாம் அந்த அளவுக்கு வெற்றி காணவில்லை. சட்டத்தை, சமூகத்தை ஏமாற்றி அல்லது அரசாங்கத்தை விற்று பிழைக்கின்ற பல பெரிய பெரிய வயிறு வளர்க்கின்றவர்களால் இதற்கு பின்னணியில் இருக்கிறார்கள். பெரிய பெரிய சில்வாக்கள், பண்டாக்கள் எல்லாம் இதனை தங்களுடைய பொருளாதார வளமிக்க வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக இதனை ஒரு வியாபாரமாக இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து இந்த தெற்காசிய நாடுகளிலே இலங்கையை போதை வஸ்து கேந்திர நிலையமாக மாற்றியிருப்பதை நாங்கள் அறிவோம். சென்ற ரமலானிலே 292 கிலோ ஹெரோயினை எங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் இலங்கையிலே இறக்குமதி செய்திருந்தார். நாட்டிலே சென்ற பொது தேர்தல் காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 1000 மாத்திரைகளுடன் எங்களுடைய நபர் ஒருவர் சிங்கள பிரதேசத்திலே கைது செய்யப்பட்டார். அப்பொழுது அந்த சமூகத்தவர்கள் மறுநாள் காலை அந்த நகர் பூராகவும் போஸ்டர் ஒட்டியிருந்தார்கள், இப்படியான வேலைகளை நீங்கள் தான் செய்கிறீர்கள். இப்படி பின்னாலே பலமான கரங்கள் இருப்பதை நாங்கள் காணோம். சாதாரணமான நபர்கள் அவர்கள் அவர்கள் சில விடயங்களை தீர்மானிக்கின்றனர். ஆனால் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அல்லது சமுதாய மட்ட நடவடிக்கைகள் எல்லாம் தோல்வி அடைவதற்கு அதுதான் காரணம். ஆனால் ஒரு நடவடிக்கை வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். குடும்ப ரீதியாக, சமூக ரீதியாக குடும்பத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்களை, குறிப்பாக பெற்றோர்களை பலப்படுத்துகின்ற பொழுது
விழிப்புட்டு உள்ள போது சமூகத்தில் இருக்கின்ற சமூகத்தை வளர்க்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கின்ற அந்த சமூக ஆர்வலர்களை, அந்த பள்ளிவாசல் சமூக சங்கத்தினுடைய நிர்வாகிகளை இது தொடர்பாக விழிப்புட்டுகின்ற நேரம் இதில் ஓரளவு நாங்கள் வெற்றி கண்டிருக்கிறோம். ஓரளவு இல்லை, சில கிராமங்களிலே இதனை உற்சாக ஒழித்திருக்கிறோம். அது அன்றாபுரத்தில் இருக்கின்ற ரஜரட்ட கிராமமாக இருக்கலாம், அல்லது கிழக்கில் இருக்கின்ற சில கிராமப்புறங்களாக இருக்கலாம். முற்றாக அந்த கிராமத்தை நாங்கள் போதை வசதி விற்காத பாவிக்காத கிராமமாக தூய்மைப்படுத்தியிருக்கிறோம். அந்த வரிசையிலே தான் இந்த ஆண்மையினுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து இலங்கையிலே பல முஸ்லிம் கிராமங்களில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுத்தன. ஓட்டமாவடி, ஏராவூர், காத்தாங்குடி, அக்கறை பெற்று, சம்மாந்துறை, அட்டாளச்சேனை, ஒளிவில், திகாரி, கடுகஸ்தோட்ட, அக்குரண, இப்படி எல்லா பிரதேசங்களிலும் இலங்கையில் இருக்கின்ற எல்லா முஸ்லிம் கிராமங்களிலும் போதை வசதி இல்லாத கிராமமாக, தூய்மையான கிராமமாக எங்களுடைய கிராமத்தை உருவாக்குவோம் என்று பள்ளிவாசலை தலைமையாக கொண்டும் பள்ளிவாசல்களுடைய வழிப்படுத்தலே அப்படியான பல நிகழ்ச்சி திட்டங்கள் பல துறை சார்ந்தவர்களை அழைத்து மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் அவதானித்தோம். பத்திரிகைகளிலே, வானொலிகளிலே, சமூக வலைத்தளங்களிலே இந்த செய்திகளை அறிந்து வருகிறோம். இயலாமல் சட்டத்தை நீதியை வழங்கக்கூடியவர்கள் கூட இதற்கு பின்னாலே கரம் கோர்த்ததை நாங்கள் இறுதியிலே கண்டோம். உண்மையில் ஒரு குடும்பம்தான் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுப்பதிலே, ஒரு பிள்ளை மீதான செல்வாக்கு செலுத்துவதிலே மிக முக்கியமான அடிப்படையான நிறுவனம். எந்த பிரதேசத்தில் குடும்பம் என்கின்ற நிறுவனம் அல்லது அந்த கட்டமைப்பு வலுவிழந்து போகிறதோ, அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான அங்கங்கள் தாய் தந்தை என்கின்ற இந்த இருவரில் ஒருவர் காணாமலாக்கப்படுகின்றார்களோ, அல்லது அந்நியமாக்கப்படுகின்றார்களோ, அல்லது குடும்பத்தை விட்டு தூரமாக்கப்படுகின்றாரோ, அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பம் என்ற கட்டமைப்பினுடைய, குடும்பம் என்ற நிறுவனத்தினுடைய அந்த அடித்தள மாற்றம் காண்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல வெளிநாடுகள், பல மேற்கு சக்திகள் இலங்கை மீதான ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அது சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அருகிலே இருக்கின்ற இந்தியாவாக இருக்கலாம். இந்த நாடை தங்களுடைய ஆளுகைக்குள்ளே, தங்களுடைய சப்பாத்தியலுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்பதிலே கடும் கவனமாக இருக்கின்றனர். இந்த பின்னணியிலே எங்களுடைய குடும்பங்களை சிதைக்கின்ற, எங்களுடைய குடும்பங்களை ஆட்டம் காண செய்கின்ற பல நடவடிக்கைகள் அவர் செய்து வருகிறார். 1948 முன்னர் நாங்கள் ஆங்கிலேயரின், ஒல்லாந்தரின், டச்சுக்காரர்களின் அடிமைகளாக இருந்தோம். 1948 தவிர்க்க முடியாமல் இலங்கைக்கும் சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் அந்த பெற்ற சுதந்திரத்தை எங்களால் பூரணமாக சுவாசிக்க முடியவில்லை. இன்று நாங்கள் அவர்களுடைய நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, அவர்களுடைய போதை வஸ்துகளுக்கு எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய ஆண்கள் பெண்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். அன்புக்குரிய பெற்றோர்களை, தாய்மார்களை, சகோதரிகளே, இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே சொல்ல போகின்ற இந்த சேலஞ்சஸ், இந்த தரவுகள், இந்த புள்ளி விவரங்கள் போதும் எங்களுடைய குடும்பங்கள் எந்த அளவு தூரம் அந்த குடும்ப அத்திவாரங்கள் ஆட்டம் கண்டிருக்கின்றன. 2013 இலங்கையினுடைய சமூக சேவை திணைக்களம் செய்த ஆய்விலே இலங்கையிலே ஒரு நாளைக்கு 400 விவாகரத்துகள் நடக்கின்றன. ஒரு நாளைக்கு ஒரு டிஎஸ்டிவிஷனிலே ஒரு வருஷத்துக்கு 400 திருமணம் தான் நடக்கும். ஆனால் இந்த நாட்டிலே
ஒரு நாளைக்கு 400 டிவோர்ஸ் நடக்குது 2013ல்டா 2018ல அதுல தீவிரத்தன்மை எப்படி இருக்கு மட்டும் பாரு. இது பொதுவாக யுனிசெஃப் நிறுவனம் இலங்கை மையப்படுத்தி தெற்காசிய நாடுகளிலே மேற்கொண்ட ஒரு ஆய்விலே 63% குடும்பங்கள் இலங்கையிலே சைக்கோலஜிக்கல் டிவோர்ஸ் உள ரீதியான விவகாரத்தை பெற்ற குடும்பங்கள் இலங்கையில் இருக்கு. முதலாவது பங்களாதேஷ், 72%, இரண்டாவது ஸ்ரீலங்கா, 63%. நாங்கள் இரண்டாம் இடத்திலே இருக்கிறோம். இன்னொரு கருத்தை படத்திலே சொல்லலாம், இலங்கைக்கு இலங்கையில் இருக்கின்ற இந்த சர்வதேச விமான நிலையத்திற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 18 சடலங்கள் இன்டர்னல் ஆர்கன் இல்லாமல் வந்து இறங்குகின்றன. பங்களாதேஷ் யாக்கா விமான நிலையில் முதலாவது 25 சடலங்கள் வருகின்றன, இரண்டாவது கிட்டத்தட்ட 18-20 சடலங்கள் டே டு டே வளைகுடா நாடுகளுக்கு அரபு நாடுகளுக்கு தொழிலுக்காக கொத்தடிமைகளாக திரும்புகின்ற பெண்களுடைய சடலங்கள் அதில் அதிகம் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. மூன்றாவது எங்களுடைய குடும்பங்களிலே தந்தையினுடைய பாத்திரம் இழக்கப்பட்டிருக்கிறது. தந்தை இல்லாத குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகம். கண்டியை மையப்படுத்தி செய்யப்பட்ட அந்த ஆய்விலே திறந்தனை பல்கலைக்கழகத்துடைய சமூகவியல் சங்கம் செய்த அந்த ஆய்விலே இந்த தரவை நீங்கள் காணலாம். பல பெற்றோர்கள் வளைகுடா நாடுகளுக்கும் அல்லது பல பெற்றோர்கள் தங்களுடைய கிராமங்கள் தவிர்ந்து வேறு கிராமங்களுக்கு தொழில் நிமித்தம் வேலை நிமித்தம் உழைக்க வேண்டும் என்பதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்கிறார்கள். சிங்கிள் ஹெட்டட் ஃபேமிலி, தாயை தலைமையாக கொண்ட குடும்பங்களுடைய அதிகரிப்பும் எங்களுடைய குடும்பங்கள் என்று எதிர்கொண்டிருக்கின்ற பெரிய சவால். அங்கே என்ன சவால், வயது வந்த பிள்ளைகளை தாயினால் பராமரிக்க முடியாது, அவர்கள் தாக்கி கட்டுப்பட மாட்டார்கள். தாயினால் ஒரு தந்தையுடைய பாத்திரத்தை ஈடு செய்ய முடியாது. இது நிலைமை அதிகரித்து வருகிற இலங்கையிலே எப்பொழுது குடும்பத்தை விட்டு தொழிலுக்காக குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வெளியே போக வேண்டும் என்பதில் எங்களுடைய தந்தையர்கள் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் என்பதாக ஆய்வுகள் சொல்கின்றனர். நாட்டிலே குடும்பத்தோடு இருக்கின்ற தந்தையர், அதாவது இந்த உடனிருத்தல் பிள்ளைகளோடு இருக்கின்ற அந்த பாண்டிங், அந்த பிசிக்கல் பாண்டிங் இல்லை. பேஸ்புக்ல அல்லது வைபர்ல வாட்ஸ்அப்ல ஸ்கைப்ல பிள்ளை வளர்க்கலாம், குடும்பத்தோட இருந்து பிசிக்கல் பாண்டிங் இருக்கும். பௌதிக ரீதியான இணைப்பு பிள்ளைகளோட குடும்பத்தோட இருக்கும். பல குடும்பங்கள்ல இன்னைக்கு இல்ல பாப்பாவை காண இலங்கையில டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகரித்து வருகிறது. வீட்டு வன்முறை நிறைய பேர் இருக்கிற ஹஸ்பண்ட் வைப போட்டு வதைக்கிறாங்க, மாறி மாறி நடக்கும். வைஃப் ஹஸ்பண்ட் போட்டு வதைக்கலாம், வேர்பலி பிசிக்கலி வார்த்தையால மனவழிக்கு ரீதியாக சரீர ரீதியாக. ஆனா எல்லாரும் டொமஸ்டிக் வயலன்ஸ் வீட்டு வன்முறை எல்லாரும் நினைக்கிறீங்கடா கணவன் மாதிரிலாம் பெண்களை வன்முறைக்கு உட்படுத்துறது, அப்படி இல்லை. எமோஷனலி வயலன்ட் பண்ணலாம். இந்த நாட்டில் நாங்கள் பெருமைப்படுவோம், தற்கொலையில் ரெண்டாம் இடம் பிடிக்கும், அதனால் நாங்கள் ஆசியார் ஆச்சரியம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நாங்கள் முதலாம் இடத்துக்கு போவோம். இந்த நாட்டில் நாங்கள் முதலாவது கானா, ரெண்டாவது ஸ்ரீலங்கா. இலங்கையினுடைய தற்கொலையை தடுக்கிறதுக்காக ஜனாதிபதி விசேடமான ஒரு செயலணியை ஆரம்பித்திருக்கிறார். பிரதமர் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ விஞ்ஞான கூடம், அதே போல கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ விஞ்ஞான கூடத்தை இணைத்து ஒரு செயலாளி ஒன்று டாஸ்க் போர்ஸ் ஆரம்பித்திருக்கிறார். இலங்கையை தற்கொலை குறைக்க வேண்டும். 2014 25 இடத்தில் இருந்த இலங்கை 2018 இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிற முடிவு இடத்துக்குள் நான் நினைக்கிறேன் முதலாம் இடத்துக்கு வரலாம்.
அந்த புள்ளியை நாங்கள் எடுப்போம். அன்புக்குரிய இதிலே அதிகமாக யார் தற்கொலைக்காக முயற்சி செய்கிறார்கள், தற்கொலை ஆகிறார்கள், ஆண்கள். குடும்பத்தினுடைய தலைவர்கள் தான் அதிகமாக தற்கொலைக்கு தற்கொலைக்காக முயற்சி செய்பவர்கள். பெண்கள் அநேகமாக தற்கொலை முடிவு காண்பவர்கள் ஆண்கள். இது இலங்கையினுடைய தலைவர். என்னுடைய உயர்கல்விக்கான ஆய்வும் இலங்கையிலே தற்கொலை தான். எனக்கிட்ட அதற்கான தரவுகள் இருக்கிறது, மிகக்குள்ளையும் பார்க்கலாம். அந்த தரவு கொலை செக்வாட்டர்ஸ் நடத்தியேன். என்னென்ன ரேஞ்சில் எத்தனை வயசாக்கள் தற்கொலைக்காக முயற்சி செய்திருக்கிறார்கள், செத்து போயிருக்கிற ஆண்கள் எத்தனை வீதம், பெண்கள் எத்தனை வீதம். இது டொமஸ்டிக் வயலன்ஸ் 2011 60%, 2013 80%. அப்ப இப்ப நாங்க 2018 எங்க இருக்கோம் என்று யோசிக்கிறோம். குடும்பத்தில் நடக்கிற வீட்டு வன்முறை தான். இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற நேரம் குடும்பத்தினுடைய அந்த அடிக்கட்டுமானங்கள் உறுதி ஆட்டம் கண்டிருக்கிறது. எங்கே ஆட்டம் கண்டிருக்கிறது? பெற்றோர்களுடைய தரமான நேரங்கள், குவாலிட்டி டைம் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அவர்களுடைய தரமான நேரங்கள் அவர்களுடைய உத்தியோகங்களுக்கும் அவர்களுடைய பிசினஸுக்கும் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிடும். எஞ்சி மிஞ்சுகின்ற நேரங்கள் தான் பிள்ளைகளுக்கும் வயதுக்கும் கிடைக்கும். குவாலிட்டி டைம் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது குடும்பத்தில். இரண்டாவது, எங்களுடைய குழந்தை வளர்ப்பு என்பது இலக்கு இல்லாத குழந்தை வளர்ப்பு. வாப்பா கிட்ட கேட்டா வாப்பா ஒரு இலக்கு சொல்லுவாரு, உங்களோட பிள்ளை என்னத்துக்கு வளர்க்கீங்க. உமா கிட்ட கேட்டா உமா ஒரு இலக்கு சொல்லுவாரு, பிள்ளைகிட்ட கேட்டா பிள்ளை இன்னொரு இலக்கு சொல்லுவாரு. எங்கட குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு இலக்கு மையப்பட்ட குழந்தை வளர்ப்பு இல்லை. என்னுடைய குழந்தையை நான் எதற்காக வளர்க்கிறேன்? நான் கேட்கல டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று இலக்கு இருக்கணும் என்று பிள்ளைகள். அவன் நல்ல மனிதனா இருக்கும், அவன் நல்ல மூமினா முஸ்லீமா இருக்கும். ஒரு நல்ல மூமின் முஸ்லீம் நல்ல மனிதன் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், லோயர் ஆகட்டும், இந்த சமூகம் நல்லா இருக்கும். மனிதத்தன்மை இல்லாத நாட்டினுடைய பெரிய கொள்ளைக்காரர்களாக படித்தவர்கள் மாறியிருக்கிறார். இந்த ஆய்வுகளை நீங்கள் அதனை கண்டுகொள்ளலாம். என்ன இலக்கு மையப்பட்ட குழந்தை வளர்ப்பும் இல்லை, பிள்ளைகளிடமும் இலக்கு இல்லை. இந்த போதை வசத்துக்கு போவதற்கு இதுவெல்லாம் காரணம். பிள்ளைகளிடம் இலக்கு இல்லை, கோல் செட்டிங், இலக்குகள் வகுத்து கொடுக்கப்படுவதில்லை. வீடும் அதனை செய்வதில்லை, முன்பள்ளியும் அதனை செய்வதில்லை, பாடசாலை அதனை செய்வதில்லை, சமூகத்திலே இருக்கின்ற சமூக அக்கறை உள்ள ஆர்வம் உள்ள நிறுவனங்களும் அதனை செய்வதில்லை. பிள்ளைகளிடம் இலக்கு இல்லை. நான் என்னவாக வர வேண்டும், எப்படி வர வேண்டும், என்னுடைய ஓயில், என்னுடைய ஏயில், என்னுடைய உயர்கல்வி, என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த அல்டிமேட் கோல் என்ன என்று எங்களுடைய குழந்தைகளுக்கு தெரியாது. எங்களுடைய குழந்தைகளோடு எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுடைய உரையாடல் இல்லை, தாக்கமானதாக இல்லை, சாதகமானதாக இல்லை, பாசிட்டிவானதாக இல்லை. பாப்பாவோட பிள்ளைக்கு பேச தெரியாது, நீ எல்லாம் ஒரு பாப்பாவா, பாப்பாவுக்கா நீ எல்லாம் ஒரு பிள்ளையாட ஒன்ன பெத்தது இந்த பாப்பா. சமூகத்துல முனையில நண்பர்கள் வாக்கியங்கள் அனுப்பி துருக்கிலே பள்ளிவாசலிலே இந்த வாக்கியங்கள் கூடப்பட்டிருக்கின்றன. மனுஷர் நீங்க இதை நம்முடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள். என்ன வாக்கியம் அது? நீங்கள் பள்ளியில் சப்பலில் நிற்கின்ற நேரம் உங்களுடைய சப்புகளுக்கு பின்னே சிறுவர்களுடைய குரல் கேட்கவில்லையா? சின்ன பிள்ளைகளுடைய சத்தம் உங்களுக்கு அந்த நோய் அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கலையா? அச்சம் கொள்ளுங்கள், எதிர்கால சந்ததிகள் ஆபத்தானவர்கள். என்ன நடக்குது? பள்ளிகள் இளைஞர்களை காணல, சிறுவர்களை காணல. சில பள்ளிகள்ல போட்டியே போட்டியாக சிறுவர்களை பள்ளிக்கு அழைத்து வர வேண்டாம். சில என்ன ப்ரோக்ராம்களை போடுற சிறுவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டாம். இந்த பிள்ளை எங்க போடுற டேக்கையா சென்றா
பிள்ளைகளுக்கு இந்த சமூக கலங்கள் தெரியாது. பிள்ளைகளுடைய இந்த சோசியலைசேஷன், இந்த சோசியல் கமிட்டட், சமூகத்துக்கு அர்ப்பணிக்கணும், சமூகத்துக்கு வேலை செய்யணும், சமூகத்தோட இணைந்து போகணும் என்கிற அந்த சோசியல் இன்டராக்ஷன் எங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்க்கப்படவில்லை.